ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ்'ன் சமையல் உலகம். சேமியா ஜவ்வரிசி எதுவுமே சேர்க்காம இன்னைக்கு புடலங்காயை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கெஸ்ட்டு வந்திருக்கும் போது அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பாயசம் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்களும் சர்ப்ரைஸ் ஆவாங்க, புடலங்காயில் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பாயசம் பண்ண முடியுமான்னு நினைப்பாங்க. இப்போது பாயசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த சைஸில் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். இப்போது அதோட ரெண்டு கார்னர்ஸையும் கட் பண்ணிடலாம். இப்போது இதை நடுவில் கட் பண்ணிடலாம். இப்போது இதையும் நடுவில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெளியெடுத்துடலாம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு ஹாஃபையும் பண்ணிடலாம். இப்போ இதை இன்னும் சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அடுத்ததாக இதை துருவிடலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம துருவிக்கலாம். இப்படி துருவி பண்ணும்போது தான் நமக்கு சேமியா பாயசம் டெக்ஸ்சரில் இது கிடைக்கும். இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி துருவி வச்சாச்சு. புடலங்காய் தண்ணி காயின்றதுனால அதிலிருந்து இப்போ தண்ணியை நாம் வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா அதிலிருந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போது இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போது அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பும் பாதாமும் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் இதில் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை பலூன் ஆனதும் எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்ததாக நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயை அதே நெய்யில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். புடலங்காயோட பச்சை வாசனை போய் நெய் வாசனை மட்டும் நமக்கு தெரியணும், அது வரைக்கும் நாம் வதக்கிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நெய்யில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வெளியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். இது 2 கப். காய்ச்சாத பால் அப்படின்றதுனால இது நல்லா கொதி வரணும். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தடவை கலந்துடலாம். இப்போ இதில் வதக்கி வச்சிருக்கிற புடலங்காய் உள்ளே சேர்த்துடலாம். பாலில் கொஞ்சம் நேரம் புடலங்காய் வேகட்டும். புடலங்காய் வேகிற இந்த சமயத்தில் நாம் இன்ஸ்டன்ட் கோயா ரெடி பண்ணிடலாம் பாயசத்தில் சேர்க்கறதுக்கு. அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன், அப்புறம் 1/2 கப் பால் சேர்க்குறேன். இப்போது இது ரெண்டையும் நல்லா கலந்துடலாம். வெண்ணையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1/2 கப் பால் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கட்டி எதுவும் சேராத மாதிரி நல்லா கலந்துடணும். ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை கை வச்சு இந்த மாதிரி உதுத்து விட்டுறலாம். இதை பாயசத்தில் சேர்க்கும்போது பாயசம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இது வேண்டானா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே புடலங்காய் நல்லா வெந்துருச்சு பாலில். புடலங்காய் வெந்ததுக்கப்புறம் இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோயாவை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் நான் சுகர் சேர்க்குறேன். இது வந்து 1/2 கப். இதுவே சரியாக இருக்கும்.
இப்போ இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதான், நல்ல க்ரீமியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் திராட்சையை உள்ளே சேர்த்து ஒரு தடவை கலந்துட வேண்டியதுதான். நல்ல சூப்பரான பாயசம் தயாராகிடுச்சு. இதில் நாம் கோயாலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.